हरे कृष्णा हरे कृष्णा 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 गोपिका जीवन गोपिकाजीवनस्मरण जय सद्गुरुनाथ महाराज की जन्माद गवयादाशभस्वराट ेने आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र सर्गो मृष धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबतभागवतं रसमालयं हुरुहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावै पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतितिरिषतां तमोऽन्थं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससोनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरेते कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्ये सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमणः तं नमामि हरिं परम् स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते புருஷஸ்தமஜம் நித்யம் விராமி சரணம் ஹரிம் சங்கீர்த்தனம் கிருஷ்ணலீலைகள் எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது சிரவண மங்களம் ஸ்ரீமதா ததம் அப்படின்னு கோபிகா கீதத்தில் இருக்கு கேட்டாலேயே எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் கேட்கறதே மங்களம் அப்படின்னு வச்சுக்கலாம் கேட்டால் தீர்க்கமான ஆயுசு கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது குடும்ப சௌஜன்யம் கிடைக்கிறது என்னென்ன பலனை எதிர்பார்த்துட்டு கேட்குறாளோ அவள்வாளுக்கு அந்தந்த பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது சிரவணாத்து மங்களம் அப்படின்னு கேட்குறதே மங்களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு என்ன பலன் வேணுமோ எல்லாத்தையும் கிருஷ்ணன் கொடுக்கா கொடுக்கட்டமே ஆனால் எனக்கு கேட்குறதே பிரயோஜனம் கல்கண்டு திதிக்கிறது கல்கண்டை போட்டுண்டா தாகம் நீங்கும் அப்படின்னு கல்கண்டுக்கு பலஸ்ருதி கல்கண்டுக்கு என்ன பலன் அப்படின்னா தாகம் நீங்கும் இருமல் நிற்கும் கல்கண்டுக்கு பலஸ்ருத்தி இருமல் நிற்கும் அப்படிங்கிறது பலஸ்ருதி கல்கண்டு போட்டுண்டா இருமல் நிற்கும் கல்கண்டு போட்டுண்டா இருமல் நிற்கும் அப்படின்னு நினைச்சுண்டே வா கல்கண்டு போட்டுக்கிறவா போட்டுப்பா கல்கண்டு ரசிகாண்டாம் இருமல் நிற்கும் இருமல் நிற்கும்னு நினச்சிட்டே வா கல்கண்டை வாயில் போட்டுப்பா பின்ன ஏன் கல்கண்டை போட்டுக்கிறா அப்படின்னா நன்னா இருக்கே சார் கல்கண்டு ரொம்ப நன்னாக இருக்கே அப்படின்னு நினச்சிண்டு இருமினாலோ இருமாட்டாலோ தாகமாக இருந்தாலோ தாகமாக இல்லைன்னாலோ எப்படி இருந்தாலும் அந்த வாயில் போட்டுட்டு மின்னுண்டே இருப்பா அந்த கல்கண்டு பிரியா அது மாதிரி பாகவத ரசிகாள் அவளுக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போகட்டும் கேட்டுண்டே இருக்க அவளால் பாகவதத்தை விடவே முடியல எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் பலாபேட்சையோடு கேட்டுட்டு போகிற அப்புறம் அந்த பலன் நிறைவேறிடுத்து அப்படின்னு சொன்னால் அப்புறமும் கேட்டுகிட்டே இருக்க இங்கே தான் பலனை எதிர்பார்த்துட்டு கேட்டாலே உங்களுக்கு தான் அந்த பலன் கிடச்சி புத்திரபாக்கியம் பாக்கியம் வேணும்னு யாரோ கேட்டால் குழந்தை பிறந்து அப்புறமும் சொத்தாத்துக்கு வந்துகிட்டே இருக்கேன் உங்களுக்கு தான் குழந்த பிறந்து கொடுத்து இப்போ ஏன் மறுபடியும் மறுபடியும் சத்தாத்துக்கு வந்துட்டுருக்கே அப்படின்னா அது எனக்கு கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு சார் எனக்கு பாகவதம் கேட்கறதுக்கு ரொம்ப சாந்தியாக இருக்குது கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு என்னால் பாகவதத்தை விட முடியல அப்படின்னு கேட்குறவா அவாதான் ரசிகர்கள் பாவுகாக ரசிகாஹா அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார் கதை கேட்குறவாளை ரசிச்சு கதை கேட்குறவா கதை கேட்கும் பொழுதே மெயினி சிலிர்த்து பேடுறது கண்களில் ஆனந்த பாஷ்பம் வந்துடுறது பாவம் வந்துடுறது அதுதான் பாவு கண் அப்படிங்கிறவன் ரெண்டு விதமாக அட்ரஸ் பண்ணுறான் ரசிகாஹா பாவு காஹா அப்படின்னு இந்த பக்தனை ब्रह्मन कृष्ण कथा पुण्या माध्वी ही लोकमाला पहा कोन त्रिप्यत सर्वाना सुतग्यो नित्यनुतना हरिचित सुखाचारी आला बातों सुलर अबे नहीं दस्तक कृष्ण कथा पुण्या हा கிருஷ்ணஜையிலேயே கேட்குறதே புண்ணியம் கேட்டால் எல்லா மங்களமும் கிடைக்கிறது எல்லா புண்ணியமும் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால புண்ணியாக மாத்வீகி மதுர மதுரமாக இருக்கு என்னால் கேட்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் மாத்வீகி லோகமலாபா சித்தத்தில் உள்ள கல்மஷத்தை நீக்கி விடுறது கலவு கல்மஷ சித்தானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு மனசு ரொம்ப கல்மஷ சித்தமாக பேடுறது அந்த கல்மஷத்தை நீக்கிக்கணும் அப்படின்னு சொன்ன இது போல உக்காந்துண்டு பாகவதம் கேட்டோம் அப்படின்னு சொன்ன மனசு நிர்மலமாக பேடுறது கிருஷ்ணலீலையை கேட்க கேட்க மனசு கிருஷ்ணமயமாக பேடுறது அதுக்கு ஒரு தனி சாதனைன்னு தேவை இல்லாம யோகாபியாசம் பண்ணி தியானம் பண்ணுவாள் யோகிகள்லாம் அதுபோல் அபியாசம்னு பண்ணி தியானம் அப்படின்னு பண்ணலை நாமெல்லாம் உட்காந்துட்டு கதை தான் கேட்டோம் ஆனால் அந்த கதையை சொல்ல சொல்ல கிருஷ்ணாவதாரம் பிரம்ம பிரம்மமோகனம் காளிய நர்த்தனம் வஸ்திராபரணம் கோவர்தனோத்தாரணம் ராசக் கம்சவதம் அப்படின்னு அந்த லீலைகளை மேலே 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 சொல்ல சொல்ல மனசு கிருஷ்ணனை நினைக்கிறது அப்போது கிருஷ்ணமயமாக பேடுறது கிருஷ்ணமயமாக ஆக்கணுங்கிறது தானே லட்சியம் நாம உட்காந்துட்டு பிரயாசப்பட்டு தியானம் அப்படின்னு பத்மாசனம் போட்டுண்டு பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் பண்ணி தியானம்னு பண்ணலை ஆனால் கதை கேட்குற வியாஜேனை மனசை கொண்டு பரமாத்மாவனிடத்தில் ஈடுபடுத்துறது சித்தத்தில் உள்ள கல்மஷம் கிராஜுவலாக நீங்கி விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக மனசு கிளீனாக ஆயிடுறது அப்படிங்கிறதுனால கல்மஷாபகம் சிரவணமங்கலம் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது தவ கதாமிருத்தம் தத்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மஷாபகம் சித்தத்தில் உள்ள கல்முஷத்தை அது நீக்கி விடுறது அப்படின்னு அதே தான் பரீட்சித்து இங்கே சொல்கிறான் பிரம்மன் புண்யா புண்ணியாக மாத்விலாபா கோண திருப்தி யாருக்கு தான் திருப்தி ஏற்படும் கிருஷ்ணலியில் கேட்க கேட்க போரும்னே தோணாது மேலும் 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 கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஆசையை அது கலப்பி விட்டுடும் ஏழு நாள் பாகவத சப்தாகம் அப்படின்னா சப்தாகம் பூர்த்தி ஆகும் பொழுது நீங்கள் முடிகிறதே அப்படின்னு தோணும் மறுபடியும் கேட்கணும் மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு தோணும் சப்தாகம் பூர்த்தியாகிற சமயத்தில் இது ஒரு அர்த்தம் எப்படியும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வேற விதமாக வியாக்கியானம் பண்ணுறார் பூர்த்தி ஆகிற சமயத்தில் திருப்தியாக எழுந்து போகிறான் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கு திருப்தனா இருக்கான் கதை சொல்கிறவன் திருப்தியாக கதை சொல்லிவிட்டான் அது மாதிரி திருப்தியாக கதை சொல்லிவிட்டா கதை கேட்குறவனும் இன்னைக்கு தான் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு திருப்தியாக எழுந்து போகிறான் அப்படின்னு ஏன்னா வேற எதுலையுமே திருப்தி ஏற்படாது பாக்கி வீடு கட்டினான் பணங்காசு சம்பாதிச்சான் பந்துக்குள்ள போய் பார்த்தான் பாக்கி லௌகீகமான சுகம் எதுலேயுமே திருப்தி ஏற்படாது பரமார்த்த லாபத்தில் தான் திருப்தி ஏற்படும் அப்படிங்கிறதுனால கோனு திருப்தியேத சுன்வானஹா கோ திருப்தியேத கோ திருப்தியேத அப்படின்னு ரெண்டு விதமாக நு அப்படின்னு வச்சுக்கலாம் ந அப்படின்னு வச்சுக்கலாம் கோ திருப்தியேத அப்படின்னு சொல்லிவிட்டாக்க தான் திருப்தி ஏற்படாது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் கோனு திருப்தியேத அப்படின்னு சொன்னாக்க திருப்தியே ஏற்படலை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுற சுதஜ நித்ய நூத்தனா நித்தியம் நூத்தனமாக புராணம்னா பழசுன்னு அர்த்தம் ஆனால் பாகவதம் முடிகிற இடத்துல சொல்கிறார் ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் கேட்க கேட்க புதுசாக இருக்கு அப்பொழுது தான் கேட்குற மாதிரி இருக்குது ரசிகாளுக்கு இது எப்போவுமே கேட்ட கதை தான் கிருஷ்ணலியில எப்பவுமே நிறையா கேட்டிருக்கேன் கிருஷ்ணலியிலேயே அது நிறைய கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட மறுபடியும் உட்காந்துண்டு ஆசையாக கேட்குறோம் இது எதனால் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஆசையினால் கிருஷ்ணங்கிட்ட ஆசை கிருஷ்ண லீலையில் உள்ள ஆசை அந்த ஆசை தான் பக்தி அந்த பக்தினால் திருப்பி 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 உட்காந்துண்டு கேட்போமே தவிர இது ஏதாவது ஒரு உலக விஷயம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ஆசையாக அதை உட்காந்துண்டு கேட்க மாட்டோம் அதை உட்காந்துண்டு பார்க்க மாட்டோம் உலக விஷயத்தில் கொஞ்ச நாளில் அது ஆசை அழுத்து போயிடும் அதையே பார்த்துட்டு இருந்தோம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தோம் சாப்பாட்டில் கூட சில பேர் ஆசையாக சாப்பிடுவார் சாப்பிட்ற விஷயத்தில் கூட எனக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பார் கேட்டாரே அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் டிஃபன் அல்வா கொடுத்தார் ரெண்டாவது நாளும் அல்வாவையே கொண்டு வச்சார் மூணாவது நாளும் அல்வாவையே கொண்டு வச்சார் நாலாவது நாள் பார்த்தார் என்ன என் பிடிக்குங்கிறதுக்காக அதே திருப்பி திருப்பி அதே வைக்கிறாளே எனக்கு பிடிக்கும் அதுக்காக அதே திருப்பி திருப்பி கொண்டு வைப்பாளே அப்படின்னு கேட்க விடுவா ஏன் அப்படின்னா அது போயிடும் உலக விஷயம் அப்படின்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் அது நம்மளை பாகவதம் கேட்குறவாளை சில பேர் பாகவதத்துக்கே வராதவா கதைக்கே வரமாட்டா வந்து பழக்கம் இல்லை அவன் மேலே தப்பு இல்லை அவ மேலே தப்பு இல்லை ஏன்னா பழக்கம் இல்லை கதை கேட்டு பழக்கம் இல்லை அது இந்த டயத்தில் ஒரு முக்கியமான சீரியல் ஓடுறது இது கரெக்டாக செவன் டு நைன் அந்த டயத்தில் ஏழு டு ஏழரை ஏழு டு எட்டுன்னு மாற்றி மாற்றி ஓடிகிட்டே இருக்குது அதனால அதை ஸ்ரத்தையா ஆசையாக புராணம் கேட்குறா மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு பார்ப்பாள் அதை விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு நினச்சின்னு பார்ப்பா அவ இதை போய் இந்த கதை கேட்குறவாளை என்ன சும்மா சும்மா அதை சொன்னதே தானே இருக்க சொல்லிட்டுருக்கப்பறா அதே குணிகள் கல்யாணம் தானே அதே கிருஷ்ணாவதாரம் தானே அதே கேட்டு கேட்டு என்ன பண்ண பொருள் அப்படின்னு கேட்பேன் நம்மளையே திருப்பி திருப்பி கேட்பேன் அப்போ அவளை பார்த்தா நமக்கு என்ன கேட்கணும்னு தோணும்னா திருப்பி திருப்பி அதே தானே வந்து வந்து அழறது இங்கே பார்த்துன்னு உக்காண்டிருக்கல ரெண்டு மூணு வந்து உட்காந்துருக்கு ஒன்று அழகு ஒன்று சிரிக்கிறது திருப்பி திருப்பி அதே தான் அழகு அதே தான் சிரிக்கிறது எபிசோட் நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன்னு போட்டிருக்கு எபிசோட் நம்பர் டென்னில் வந்து ஒன்று அழுதுதே அதுவே ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைனில் வந்து அழகுது அதுவே அந்த டென்னில் ஒன்று சிரிச்சுதே அதுவே சிரிக்கிறது திருப்பி திருப்பி அதுவே அழகிறதே அதுவே சிரிக்கிறதேங்கிறதுக்காக சில சமயம் அவள்லையே மாற்றி விடுறா போல இருக்கு அதே பேரை வச்சு அதே பேர் என்ன பேரோ தெரியாது அதே பேரை வச்சு ஏன்னா அது எத்தனை நாளைக்கு அதுவே ஓடின்னு இருக்கோம் ஐநூறு அறநூறுன்னு அதில் அதையே வச்சு திருப்பி நீயும் கண்டினியூ பண்ணியிருந்த அதே அழ்த அதுவே அழகு அதுவே சிரிக்கிறது இவ்வாள் அக்செப்ட் பண்ணிக்கிற அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவா அதே பார்க்குறா எத்தனை தடவை அழுதாலும் எத்தனை தடவை சிரித்தாலும் அதே சண்டை ஆத்திரம் நடக்கிற சண்டை பொட்டிக்குள்ளே நடக்கிறது அதையே திருப்பி திருப்பி சத்தையா அப்படியே பக்தியாக பக்தியா அதையே திருப்பி திருப்பி பார்க்குறா சரி இந்த சீரியலெலாம் அப்படி இருக்குன்னா அந்த சீரியல் அதை விட அப்படி இருக்குது அதையே மாத்தி மாத்தி பாக்கிறேன் அப்படி அவ்வளவு ஆசையா பார்த்தேன் அப்படின்னு சொன்னா நான் ஏன் கிருஷ்ணங்கிட்ட ஆசை வைக்க கூடாது நீ உலக விஷயத்தில் அவ்வளவு ஆசை வச்சேன்னு நான் ஏன் கோபாலங்கிட்ட ஆசை வைக்க கூடாது நான் ஏன் ராமர் ஆசை வைக்க கூடாது சி அண்ணா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார் கார் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு லோனுக்குன்னு போட்டு கார் வாங்கினான் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு இந்த காரை வாங்கியிருக்கான் அந்த கார்கிட்ட அவ்வளவு ஆசை வச்சுருக்கான் இவ்வளவு ஆசை வச்சுருக்கான்னு அந்த காருக்கு தெரியாது என்கிட்ட இவ்வளவு ஆசை வச்சுன்னு இருக்கான்னு உரிமையாளன் ஆசை வச்சுருக்கான்னு காருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது ஒரு ஜடம் கார்ங்கிறது ஒரு ஜட வெஹிக்கிள் அது ஒரு ஜடம் ஆனா கிருஷ்ணங்கிட்ட ஆசை வச்சோமானால் பத்து பர்சன்ட்டோ அஞ்சு பெர்சன்ட்டோ ஒரு பெர்சன்ட்டோ பிரேமையை வச்சோமானா பகவான் மறக்க மாட்டானா என்னிடத்துல அப்படி பக்தி பண்ணானே சொல்பிய தர்மசிய திராயத்தை மகத்தோ பயாத் சொல்பம் பக்தி பண்ணால் கூட சொல்பம் தர்மம் பண்ணால் கூட மகத்தான ஆபத்திலேருந்து பகவான் காப்பாற்றி விடுவான் பிள்ளையனச்சென்று நாராயணான்னு கூப்பிட்டா கூட அஜாமிலனே பகவான் காப்பாற்றி விட்டான் அப்படிங்கிறது பகவானுடைய கிருபே அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா கோனு திருப்பேதா நித்திய நூதனாக கிருஷ்ணலீலையினுடைய பெருமையை அருமையே தெரிஞ்ச பரீட்சித்து மகாராஜா கிருஷ்ணலீலையினுடைய பெருமையை பரீட்சித்து சொல்கிறார் அப்படின்னு பாகவதத்தில் இந்த ஸ்லோகாக இருக்குது பரீட்சித்து தான் இப்படி சொல்ல முடியும் ஏன்னா பரீட்சித்து தான் அவ்வளவு சிரத்தையாக கேட்டான் கிருஷ்ணலீலையே பரீட்சித்து கிருஷ்ணலீலையே விஸ்தாரமாக சொல்லு அப்படின்னு சுகாச்சாரியாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணான் பரீட்சித்து கிருஷ்ணலீலையினுடைய பெருமையை சொன்னான் கிருஷ்ணலீலையே மூன்று விதமாக பிரிக்கலாம் பிருந்தாவன லீலை மதுரா துவாரகா லீலை ஹஸ்தினாபுர இந்திரப்பிரஸ்த லீலே அப்படின்னு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானிடத்தில் ரொம்ப அலௌகிகமான பிரேமையை வச்சிருந்தார் அப்புறம் மதுரா துவாரகா எல்லாம் போனாம் பகவான் மதுரா மதுராத்வாரகாவில் கொஞ்சம் ஜனங்கள் பகுவிதமான ஜனங்கள் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்ணனே கதி அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் மதுரா துவாரகாவில் அப்படி கிடையாது கண்ணனே கத்தின்னு இருக்கிற பக்தர்கள் அந்த பக்தர்களும் ஒரு செட்டு உண்டு வேறு பக்த லௌகீகர்களும் உண்டு துவாரகாவில்லாம் பெரிய நகரமாக இருக்கிறதுனால கிருஷ்ணங்கிட்டையும் வருவா கிருஷ்ணங்கிட்டையும் வரமாட்டா அது மாதிரி ஜனங்களும் உண்டு ஆனால் பகவான் தான் எல்லாரையும் வச்சு கட்டி காப்பாற்றி நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறான் அப்படின்னு வருது அப்புறம் ஹஸ்தினாபுர இந்திரபிரஸ்தங்கள்லாம் போனால் விரோதியும் உண்டு மதுரா துவாரகாவில் விரோதி கிடையாது பக்தாள் அபக்தாள் பக்தி பண்ணாதவா அப்படிங்கிற ரெண்டு செட்டு தான் உண்டு ஹஸ்தினாபுர இந்திரபிரஸ்தம் குருக்ஷேத்திரம் அதெல்லாம் போகும் பொழுது விரோதியும் உண்டு அப்படி வரும்பொழுது கிருஷ்ணன் பழகிற முறை மகாபாரத கிருஷ்ணன் பாகவ கிருஷ்ணனை பல கோணங்களில் பார்த்து பக்தாள் அனுபவிக்கிறார் பாகவத கிருஷ்ணன் மகாபாரத கிருஷ்ணன் அப்படின்னு மகாபாரத கிருஷ்ணனுக்கு அல்லல் சல்லல் அதிகம் சம்சாரத்தில் வந்து தெய்வமாகவே இருந்தாலும் கூட சம்சாரத்தில் வந்து பிறந்தொடுத்து அப்படின்னு சொன்னால் அல்லல் சல்லல் அதிகம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது அது எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தது அப்படின்னாலும் கூட எல்லாத்தையும் சிரிச்சுண்டே ஃபேஸ் பண்ணுறது தான் கிருஷ்ணாவதார் எல்லாம் ஒரு பக்கம் விரோ பதினெட்டு தடவை ஜராசந்தன் யுத்தம் அப்படின்னு விடிஞ்சா யுத்தம் வந்துடுவான் எவ்வளவு தடவை யுத்தம் யுத்தம் அப்படின்னு வந்தாலும் ஜராசந்தனை காட்டு ஓடும்படியாக பண்ணுற கிருஷ்ணன் தோத்து 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 ஓடுவான் ஜராசந்தன் ஆனால் புத்தி வராது திருப்பி 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 வருவான் இது மாதிரி அடிக்கடி அடிக்கடி வரானே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துவாரகாவை சமுத்திர மத்தியில் சாம்ராஜ்யம் துவாரகா சாம்ராஜ்யம் அப்படின்னு ஸ்தாபனை பண்ணி துவாரகாதீசன் அப்படின்னு பகவான் போனான் அப்படின்னு வருது இதெல்லாம் பகவானுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஆரம்பத்துலையே பிறக்கும் பொழுதே ஜெயிலில் பிறக்கிறான் அப்பா அம்மா ஜெயிலில் கஷ்டப்பட்டுன்னு எங்கேயோ கோகுலத்தில் போய் கோகுலத்தை அண்டி பிழைக்கணும் அப்படின்னு போகிறான் அங்கே போனால் அங்கேயும் கஷ்டம் தேவாளாலையும் கஷ்டம் அசுராளாலேயும் கஷ்டம் தேவேந்திரன் ஆத்திரப்படுறான் ஏழு நாட்களில் கோவர்தன மலையை தூக்கி கோகுலத்தை காப்பாத்துறான் தேவால் டேந்து தேவேந்திரன் இந்த கோகுலத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமர்த்தக மேகத்தை பிரயோகம் பண்ணுறான் பொழிய வைக்கிறான் அப்போ தேவேந்திரன் டேந்து காப்பாற்றுறான் அசுரால்னா பத்சாசுரன் பகாசுரன் அகாசுரன் வியோமாசுரன் அரிஷ்டாசுரன் கேசின்னு ஒத்தன் பூத்தனையிலேந்து ஆரம்பிச்சு மாற்றி 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 வந்துட்டே இருப்பான் எல்லாத்தையும் அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்லி எல்லா அசுராளையும் தட்டி எரிஞ்சு விடுவான் ஆனால் எதையும் மனசில் போட்டுக்கிறது இல்லை கவலையே படுறது இல்லை சிறிச்சிண்டே போகிற கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் இடத்துல கற்றுக்கிற விஷயம் கண்ணன் இடத்துல திவ்யமான லீலைகள் அப்படின்னு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் கூட எதையும் மனசில் போட்டுக்காமல் பிரசன்ன முகமாகவே சமாளிச்சுண்டு போகிற கிருஷ்ணன் அப்படிங்கிறது அதில் பிருந்தாவன லீலை இந்த பிருந்தாவன லீலையில் பிருந்தாவன பக்தால் எல்லாருமே நந்தகோபன் யசோதை கோபிகைகள் கோபாலர்கள் எல்லாருமே கண்ணனிடத்தில் அளவு கடந்த பிரேமையை காட்டக்கூடிய பக்தர்களாக இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் மனசில் என்ன ஆசை அப்படின்னா கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும் கிருஷ்ணனை சௌக்கியமாக வச்சுக்கணும் நம்ம சௌக்கியமாக வச்சுக்கணும் கிருஷ்ணனை நம்ம சௌக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்தாள் கிருஷ்ணனை பகவான்கிற ஹோதாவில் பார்த்தேள் அப்படின்னு சொன்னால் பக்தாளை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிற பகவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பக்தன் என்ன நினைப்பான் அப்படின்னா பகவான் எப்பவுமே சொகுசாக இருக்கணும் பகவான் சௌக்கியமாக இருக்கணும் அதனால தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் இல்லையா சாஸ்வதமாக தான் இருக்க போகிறார் பெருமாள் எப்பவுமே சாஸ்வதமாக தான் இருக்கார் ஆனால் ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணுறார் பல்லாண்டு காலம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறதுங்கிறது பிரேமையால் ஆசையினால் பாடுறார் இல்லையா அது மாதிரி கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிருந்தாவன பக்தாள் அப்புறம் மதுரா போயிட்டார் துவாரகா போயிட்டார் அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தான் அது மாதிரிலாம் போயிட்டார் அப்படின்னதும் வாழ வைக்கிற கிருஷ்ணன் ஆங்காங்கு அந்தந்த பக்தாளை பஞ்சபாண்டவ குடும்பத்தை வாழ வைக்கிற கிருஷ்ணன் குஜேலன் குடும்பத்தை வாழ வைக்கிற கிருஷ்ணன் இந்த மதுராவில் அஞ்சு லட்சம் யாதவ குடிகள் வீடு வாசலை இழந்து அநாச்சைகளா கம்சனுடைய கொடுங்கோலாட்சியில திண்டாடிக்கிறவர்களை கம்சனை ஒழிச்சி கட்டி அத்தனா பேரையும் அவரவர்களுடைய சொத்தை உரிமைப்படுத்தி கஷேமமா வைக்கிற கிருஷ்ணன் ஜெகத்திதாஜ கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா அது வேற ஜெகன்னாசன் ஈஸ்வரன் அந்த லீல வேற ஆனால் பிருந்தாவனத்தில் இருக்கிற பரியந்தம் ஃப்ரீயாக இருந்தான் கிருஷ்ணன் ரொம்ப சொகுசாக இருந்தான் ஃப்ரீயாக இருந்தான் பிருந்தாவனத்திலையும் பூதனே சகடாசுரன் போன்றவாள்லாம் வந்தா அப்படின்னாலும் கூட கிருஷ்ணனுக்கு ஏற்ற செட்டு அமைஞ்சது கிருஷ்ணன் ரொம்ப ரசிக்கன் கிருஷ்ணனுக்கு அவனை ரசிக்கிறதுக்கு ஒரு செட்டு வேணும் இல்லையா அது மாதிரி செட்டு தான் இந்த நந்தகோபன் யசோதை கோபிகைகள் கோபாலர்கள் மாடுகன்றுகள் உள்பட அங்கே இருக்கிற பசுபட்சிகள் மிருகங்கள் கோவர்தன பர்வதம் யமுனா நதி எல்லாம் பகவானிடத்தில் அப்படி ஒரு பிரேமையை வச்சிருந்தது அதை வர்ணிக்கிறதுக்கு ஒரு அத்தியாயம் எப்படி ஒரு பிரேமையை காட்டித்து அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துக்கு வேணு அப்படின்னு பேர் கண்ணபிரான் மாடுமைக்க போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பிருந்தாவனத்தில் இருக்கிற வஸ்துக்களும் கண்ணனை எப்படி கண்டு கழித்து பேரானந்தப்படுறது அப்படிங்கிறத கோபிகைகள் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறா அப்படிங்கிற அத்தியாயம் கோபிகைகள் பாடின கீதம் அஞ்சு கீதாக இருக்குது பாகவதத்தில் வேணுகீதம் பிரணய கீதம் கோபிகா கீதம் யுகள கீதம் கீதம் அப்படின்னு அஞ்சு கீதம் கோபிகா தான் ரொம்ப பிரசித்தி ஜெகதி தேதிகம் ஜென்மனாவிரஜகா அப்படின்னு ராசலீலையில் பகவான் மறைஞ்சுட்டார் அப்போ கோபிகைகள்லாம் சேர்ந்து பாடின கீதம் கோபிகா கீதம் அப்படிங்கிறது ராசலீலையில் பகவானிடத்தில் வந்து சரணாகதி பண்ணுற அப்போ பாடின கீதம் பிரணய கீதம் அப்படிங்கிறது வேணுகீதம் கீதம் இந்த ரெண்டு கீதமும் கண்ணபிரான் மாடுமேய்க்க போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அந்த லீலைகளே கோபிகைகள் ஒருத்தர் பேசிக்கிறார் பராமரிக்கிறார் அப்படி பாடின கீதம் இந்த ரெண்டு கீதம் கண்ணபிரான் மதுராவோடு போயிட்டான் அந்த சமயத்தில் உத்தவனை அனுப்பிச்சு வைக்கிறான் கோபிகைகளை சமாதானப்படுத்தும்படியாக அந்த சமயத்தில் கிருஷ்ண விரகத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் பாடின கீதம் பிரமர கீதம் அப்படிங்கிற கீதம் நட்டவரவூ कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासहागाग कनककपिशं वैजयन्तीञ्च मालागाग रन्ध्रान् वेणोः

வேணுகீதத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு பகவான் வேணுகானம் பண்ற வேணுகோபாலனை வர்ணிக்கக்கூடிய தியான ஸ்லோகம் கிருஷ்ண ரூபங்களில் பல ரூபம் இருக்கு கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசகந்தம் அப்படின்னு குஞ்சு திருவடியை எடுத்து கால் கட்டவரல வாயில வச்சு சூப்பின் இருக்கக்கூடிய ஆலிலை கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கக்கூடிய பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு இருக்கக்கூடிய கண்ணன் ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை கீழே ஊன்றி ஒரு கையை கீழே ஊன்றி ஒரு கையில் வெண்ணையை வச்சுண்டு தவிழ்ந்து இருக்கக்கூடிய கண்ணன் லட்டு கிருஷ்ணன் அவனை லட்டு கிருஷ்ணன் லட்டு கிருஷ்ணன் அப்படிம்பார் ஒரு கையை நீட்டிண்டு ஒரு கையில் வெண்ணையை வச்சுண்டு ஒரு சரணத்தை மேலே தூக்கிண்டு டான்ஸ் ஆடிண்டு நிற்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் பெருமாள் கோவிலெல்லாம் அவனை உரியடி கிருஷ்ணன் உரியடி கிருஷ்ணம்பா ஏன் அப்படின்னா இந்த கோகுலாஷ்டமி உற்சவத்தில் உரியடி அன்னைக்கு அந்த கிருஷ்ணம் புறப்பாடு கிளம்புவான் பெருமாளும் கிளம்புவார் ஆனால் பெருமாள் உரியடிச்சார்னால் அவ்வளோ அண்ணா இருக்காதே சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுன்ட்டு பெருமாள் உரியடிச்சார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா அதனால இந்த நவநீத கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா அந்த நவநீத கிருஷ்ணன் தான் முன்னாடி போவான் ஜாம் ஜாம்னு பின்னாடி பெருமாள் வருவார் பெருமாள் சாட்சி மாத்திரமாக நிற்பார் இந்த கிருஷ்ணன் போய் உறி அடிச்சுட்டு வருவான் பெரும்பாலும் எல்லா பெருமாள் கோவில்லையும் அப்படி நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு காளி நிற்த்தனமாடுற நிலையில உள்ள கிருஷ்ணன் ஊத்துக்காடு வேங்கடகவி அப்படின்னு ஒரு கவி இருந்தார் ராசகானம் அப்படின்னு பாடியிருக்கார் இந்த ராசகானம் பூரா அவர் ராசநாட்டியம் உடனே காளிய நர்த்தனம் ராசநாட்டியம் காளிய நர்த்தனம் அப்படின்னே அவருக்கு ஈடுபாடு இந்த காளிய நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணனிடத்துலையே ஈடுபாடு அப்படியே பாடியிருக்கார் இல்லையா காளிய நர்த்தனம் ஆடுற கிருஷ்ணன் அந்த ஊத்துக்காடு அப்படிங்கிற கஷேத்திரத்தில் இருக்கான் அப்படி பலவேறு நிலையில் பார்த்தசாரதியாவே பிர்லா மந்திர்னு இருக்குது நார்த் இந்தியாவிலலாம் பிர்லா மந்திர் பிர்லா மந்திர்னு இருக்குது அந்த கோவிலில் போய் பார்த்தேள் அப்படின்னு சொன்னால் பார்த்தசாரதியாவே சங்கத்தை வச்சுண்டு ஊதிண்டு நிற்கிற நிலையில கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு பலவேறு நிலையில ரூபங்கள் இருக்குது ராமருக்கே இருக்கு பலவேறு நிலையில ராமருக்கே ரூபங்கள் இருக்குது அது மாதிரி கண்ணனுக்கு பலவேறு நிலையில ரூபங்கள் ராஜகோபாலன் மதனகோபாலன் அப்படிலாம் இருக்குது எவ்வளவு ரூபங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டு பக்கங்கள்லாம் தவழ்ந்த தான் லட்டு கிருஷ்ணன் சொன்னேனே இந்த லட்டு கிருஷ்ணன் தான் பெரும்பாலும் ஒன்றும் தவழ்ந்த கிருஷ்ணனாக இருப்பான் இல்லை நவநீத கிருஷ்ணன் கையில் வெண்ணெயை வச்சுட்டு ஒரு கையை நீட்டின்ட்டு டான்ஸ் ஆடுற நிலையில் நவநீத கிருஷ்ணன் இந்த நவநீத கிருஷ்ணன் தான் பெரும்பாலும் எல்லா பெருமாள் கோவிலையும் அப்படி தான் இருப்பான் இப்போ தான் ஃபேமஸ் தமிழ்நாட்டு பக்கங்கள்லாம் இந்த புல்லாங்குழில் வச்சுண்டு அதரத்தில் வச்சுண்டு ஒரு சரணத்தை கீழே ஊன்றி ஒரு சரணத்தை மாற்றி வச்சு வேணுகோபாலன் வேணுகோபாலன் எந்த கோவிலுக்கு போனாலும் வேணுகோபாலன் முரளிதரன் வேணுகோபாலன் அப்படிங்கிற கிருஷ்ணன் நார்த் இந்தியாவில் தான் எந்த கோவிலுக்கு போனாலும் வேணுகோபாலனே இருப்பான் பிருந்தாவனங்கள்லாம் போனால் முரளிதரனே இருப்பான் பாங்கே விஹாரி அவனை விரபாஷையில பிருந்தாவனத்தில் பாங்கே விஹாரி அப்படின்னு சொல்லுவா ஏ அப்படின்னு கேட்டாக்க அவனுக்கு மூணு வளைவு இருக்கு இல்லையா முகத்தை அப்படி வளைச்சிப்பான் இடுப்ப ஒரு ஒரு வளைவு வளைச்சிப்பான் திருவடியை வளைச்சிப்பார் அப்படி மூணு வளசல் இருக்கிறதுனால பாங்கே பாங்கேனா வளசல் அப்படி மூணு வளைவு வளசல் இருக்கிறதுனால அவனை பாங்கே விஹாரி அப்படிம்பா வேணுகோபாலன் அதிசுந்தரனாக இருப்பான் தமிழ்நாட்லேயும் வேணுகோபாலம் வேணுகோபாலன் கிடையாதுன்னு நான் சொல்லலை வேணுகோபாலன் கோவில் தமிழ்நாட்டில் கிடையாதானே இருந்தாலும் கூட நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கே போனாலும் வேணுகோபாலனே இருப்பான் இந்த முரளிதரனுக்கு ஏத்த அலங்காரம் பர்காபீட்டம் மயிலரகு கண்ணனுக்குன்னே ஏற்பட்ட அலங்காரம் போல இருக்குது மயிலிறகு ஒரு அலங்காரம் அப்படின்னு சொன்னாக்க அழகாக இருக்கணும் பொருத்தமாக இருக்கணும் டிசைன் உடையதாக இருக்கணும் ஸ்டைலாக இருக்கணும் இது எல்லாம் மயிலிறகுக்கு இருக்கான் இந்த மயிலிறகு அழகாக இருக்குது பொருத்தமாக இருக்குது டிசைன் உடையதாக இருக்குது கண்ணன் சிரசில் வச்சுண்டு முகத்தை இப்படி சாச்சின்டான் அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு ஸ்டைல் இது இவ்வளவும் இந்த மயிலரகுக்கு இருக்குது சிம்பிளாக இருக்குது பகவான் நினச்சிருந்தான் ஒரு கால வைரமுடி அப்படின்னு சாத்தினுட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏழையான பக்தன் வந்தான் அப்படின்னு வைரமுடிக்கு எங்கேருந்து போவே அப்படின்னு அழப்போகிறானே அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு மயிலரகே போகும்பா அப்படின்னு மயிலரகை எடுத்து சிரசில் வச்சிருந்தார் அதுவே வைரமுடி சேவை போல ஆயிடுத்தான் அர்கோண பிரபுதி குசுமைஹி அர்ச்சனந்தே விதேயம் தேன பிராபியம் ஸ்மரஹரபலம் மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி அப்படின்னு அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரியவார் அவளுடைய ஸ்லோகம் அவர் சிவபக்தர் பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க மல்லிகைப்பூ ரோஜா பூ இந்த புஷ்பத்தாலெல்லாம் சிவபெருமானுக்கு பூஜை கிடையாது பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பில்வத்தால் பூஜை பண்ணணும் அந்த பில்வம் கொன்னப்பூன்னு ஒரு பூ அந்த கொன்னப்பூவால் பூஜை பண்ணணும் எதுக்கு இந்த புஷ்பத்தை போய் சூஸ் பண்ணிவிட்டார் எல்லாத்தையும் விட்டு விட்டு நல்ல புஷ்பங்கள்லாம் இருக்கே நல்ல ரோஜா பூவாக வச்சுக்கக்கூடாதோ ஜடாபாரத்தில் இது எல்லாத்தையும் விட்டு விட்டு எனத்துக்கு இந்த பில்வத்தை போய் சூஸ் பண்ணிண்டார் இந்த கொன்னப்பூவை போய் ஏன் சூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா சுகந்தமே இல்லாத பூ அது சுகந்தமே இல்லாத பூவாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க யாரும் தலையில் வச்சுக்க மாட்டா யாராவது கொன்னப்பூவை தள்ள வச்சுப்பாள யாருமே தலையில் வச்சுக்க மாட்டா ஆகையினால யாருமே யூஸ் பண்ணாத பூவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை நான் வச்சுக்கிறேன்ட்ட அதை ஏன் தள்ள போடு அதை நான் வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் அதை தான் தலையில் வச்சுருந்தாராம் அப்புறம் யாருமே சாப்பிடாத வஸ்து எதுன்னா விஷம் தேவால் அசுரால் எல்லாரும் சேர்ந்து அமிர்தபத்தன இல்லையே அப்படிங்கிற லீலையில் அமிர்தம் வருதா அமிர்தம் வருதா அமிர்தம் வருதான்னு பார்த்துட்டே இருந்தான்ல இவாள் கல்பகவ் காமதேனு ஐராவதம் உச்சை எனக்கு 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 எனக்குன்னு எல்லாம் அந்த வஸ்துக்கள் எட்டு மங்கள திரவியம் வந்தது எல்லாம் வரும்பொழுது பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன்ல அடிச்சுக்கிற மாதிரி எனக்கு எனக்கு எனக்குன்னு அடிச்சுட்டானு எல்லாம் ஒத்தரை எனக்குன்னே சொல்லலையா எல்லாம் பேசாமல் போய் கப் சிப்னு ஒருத்தர் சொன்னாரா எனக்கு யாருன்னா பரமேஸ்வரன் ஏன்னா நிச்சயம் அவள்லாம் எனக்குன்னு சொல்லவும் முடியாது அவளால் காப்பாற்றவும் முடியாது இவர் ஒருத்தரா தான் விஷத்தை வாயில் போட்டுக்கவும் முடியும் காப்பாற்றவும் முடியும் அப்பேற்பட்ட சர்வசக்தன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவ்வளவு தேவாலும் அசுராலும் ஒத்தரக்கொத்தரை பார்த்துண்டா யாரப்பா அது நல்ல வேலை யாரோ எனக்குங்கிற அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா பரமேஸ்வரன் அந்த விஷத்தை வாங்கி வாயில போட்டுண்டார் அப்படின்னு அது ஒரு அப்பை தீட்சித்துடைய ஸ்லோகம் இருக்கு அதை எடுத்து வாயில போட்டுண்டு நீலகண்டனா பிரகாசிச்சார் அப்படின்னு பரமேஸ்வரனுடைய பெருமை இவர் இந்த அர்க்க துரோண பிரவருதிக்கு சுமைகி இந்த அர்க்கம் துரோணம் இதெல்லாம் இவர் சூஸ் பண்ணிண்டார் அப்படிங்கிறது அவருடைய இந்த சிம்பிளிசிட்டியை காற்று ஈஸ்வரன் எவ்வளவு சிம்பிளாக இருக்கார் பஸ்மோத்தோலனம் பண்ணிக்கிறது இதெல்லாமே ஒரு நாள் நீ பஸ்மாவா போயிடுவேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பஸ்மா சிவங்கோவில பஸ்மா கொடுக்குறா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் இதெல்லாம் அவருடைய சௌலபியத்தை காற்று அது மாதிரி கண்ணபிரான் இந்த மயிலருகு இந்த மயிலருகு எங்கேயுமே கிடைக்கும் யாருக்குமே கிடைக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் இந்த மயில் பீலிய புஸ்தகத்துக்குள்ளே வச்சுட்டு குட்டி போடுறது பார் குட்டி போடுறது பார் அப்படிம்பானுங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் உண்டான் தெரியல அது என்னடாது இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தாக்க அந்த மயில் பீலிய புஸ்தகத்தில் வச்சு விட்டு ரெண்டு தடவை இப்படி இன்னும் மடக்குவான் மடக்க இப்படி இப்படி திறந்தான்னா அது இன்னோ ரெண்டாகிடும் எப்படி ரெண்டாக தெரியாது அதை உள்ளே வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணுவான் மேஜிக் மாதிரி புஸ்தகத்தை தரம் தான் அந்த மகிழ்பிய அந்த மயிலிறகு ரெண்டா விடும் முன்னாடியே ரெண்டு வச்சுருப்பான்னா என்ன வச்சுருப்பான்னு தெரியல அது ஒரு விளையாட்டு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் குழந்தை கூட வச்சுருப்பான் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த மயிலரக தான் சில வைத்து கொண்டு பரமாத்மா இது போரும்பா எனக்கு நட்டவரவூகூ கர்ணயோஹோ கர்ணிகாரம் சில சில பிரகாசிக்கக்கூடிய அர்த்த கிரீட்டம் மயிலரகு விசாலமான நெற்றி கஸ்தூரி திலகம் கர்ணாந்த தீர்க்கமான நயனம் அலைகின்ற விழிகள் எடுப்பான மூக்கு கொவைப்பழம் போன்ற உதடு கண்ணாடியத்த கபோலம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் வைஜெயந்தி மாலை இடுப்பில் திவ்ய பீதாம்பரம் ஒரு சரணத்தை கீழே ஊன்றி ஒரு சரணத்தை மாற்றி வச்சு சரணத்தில் ஒரு வளைவு இடுப்பில் ஒரு வளைவு முகத்தை இப்படி சாட்சன் இருக்கிறதுனால முகத்தில் ஒரு வளைவு மூன்று வளைவு த்ரிபங்கினே நமஹா லலிதா கிருத்தகே நமஹா அப்படின்னு கிருஷ்ணாஷ்டோத்திரத்தில் அர்ச்சனை இந்த மூன்று வளைவு லலிதமாக இருக்கணுமே வளைச்சிக்கலாம் முகத்தை வளைச்சுண்டா இடுப்பு வளச்சிக்க முடியாது இடுப்பு வளைச்சுண்டா காலை வளச்சிக்க முடியாது மூன்று வளைவு வளைச்சிக்கணுமே நட்டவரலால் நடராஜா நடராஜாவுக்கும் மூணு வளைவு குஞ்சி தபாதனா ஒரு சரணத்தை கீழே ஊன்றி ஒரு சரணத்தை தூக்கி வளைச்சி மடக்கியிருக்கார் அதுதான் குஞ்சி தபாதன் அப்படின்னு பேர் ஒரு கையை இப்படி நீட்டி ஒரு கையை அப்படி நீட்டிருக்கார் அதனால் கரத்தில் ஒரு வளைவு முகத்தில் அப்படி ஒரு வளைவு அப்படி மு திரிபங்கியா நிற்கிறார் இல்லையா அதுதான் நடராஜா அப்படின்னு நடராஜாவா நிற்கிறது கஷ்டம் டான்ஸ் ஆடுறவாளை கேட்டால் தான் தெரியும் நடராஜாவா நடராஜா மூர்த்தியை வச்சுருவா டான்ஸ் ஆடுறவாள் அது ஒரு ஃபேஷன் இப்போ டான்ஸ் ஆடுற இடத்துல பெருசா நடராஜா மூர்த்தியை வச்சுருவா ஆனால் டான்ஸ் ஆடும் பொழுது சமமாகவே தான் டான்ஸ் ஆடுவா அவள் பாதம் நடராஜா மாதிரி நிற்க மாட்டாள் அது ரொம்ப கஷ்டம் நடராஜா மாதிரி நிற்க மாட்டா கால் வந்து சமமாகவே தான் இருக்கும் சமமாகவே தான் டான்ஸ் ஆடுவாள் எப்பயாவது சில சமயம் இந்த கடைசியில் டான்ஸ் முடியின டயத்தில் கொஞ்சம் அப்படி தூக்கி இப்படி காட்டிப்பா மெல்ல இப்படி தூக்கி காலை தூக்கி மெல்ல இப்படி காட்டிப்பா அது ரொம்ப நேரம் இப்படி காட்ட முடியாது இல்லையா ரொம்ப நேரம் இப்படி நிற்பா எப்படி காட்டுறது எப்படி நிற்கிறது ரொம்ப நேரம் காட்ட முடியாது இல்லையா அதனால் மிருதங்கிஷ்டை பார்த்து ஒரு முரம் மறைப்பாள் ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பு வச்சு விட்டானா இந்த மிருதங்கம் வாசிக்கிறவன் தர கடத்தவன் தர கடத்தவன் தர கடத்தோம் தர கடத்தோம் தர கடத்த அப்படியே அடிச்சு டேர் இருக்கான்னு இவன் டான்ஸ் ஆடுறோ நின்று டேர்க்கணும் இப்படியே அதனால மிருதங்கஸ்டை பார்த்து ஒரு மரம் மறைப்பா அதனால தர கடத்தோ அப்படின்னு அப்படியே நிறுத்தி விடுவான் டப்புனு அவாட் தான் அது புரியும் இந்த டான்ஸ் ஆடுற வாழ்க்கை இந்த மிருதங்கம் வாசிக்கிற வாழ்க்கும் தான் அது புரியும் அப்படியே நிறுத்தி விடுவாள் அது சாமர்த்தியம் இல்லை நடராஜா அது மாதிரி நட்டவரலால் அப்படின்னா வேணுகோபாலம் மாதிரி நிற்க முடியாது வேணுகோபாலம் மாதிரி நிற்கணும் அப்படின்னா ஒரு சரணத்தை கீழே ஊன்றி ஒரு சரணத்தை மாற்றி வச்சு இடுப்பை வளைச்சி முகத்தை வளைக்கணும் அப்படின்னா தாட்டியான சரீரமாக இருந்தால் நன்னா இருக்காது பண்ணலாம் வேணுகோபாலம் மாதிரி நிற்கலாம் பார்க்கறதுக்கு பொருத்தமாக இருக்காது அதுக்கு ஏற்ற திருமேனியாக இருக்கணும் அதுக்கு திருமேனி அதுக்கு ஏற்ற திருமேனியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப குண்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது அது வந்து அது ஏற்ற திருமேனியாக இருந்து திரிபங்கி லலிதா கிருத்தனா கிருத்தியாக இருக்கணும் தான் லலிதங்கிறார் அதுதான் அசமனை லாபன்யான் கோவிந்தாஹரே அம்பூ ஜே லோ கோவிந்தா ஹரே கே இது ஸ்ரீ அண்ணானுடைய கீர்த்தனம் அசமான லாவண்யா அந்த கண்ணனுக்கு ஈடு கண்ணன்தான் அப்படின்னு இந்த கீர்த்தனத்தில் சொல்கிறார் அப்படி பகவான் புல்லாங்கோழில் எடுத்து அதரத்தில் பொருத்தி சிறுவிரல்கள் விரல்கள் தடவி பரிமாற கோடை செய்ய வாய் கொப்பளிப்பேகே குருவயற்புருவம் கூட்டிலிப்பே கோவிந்தன் குழல் கொடுபோதின போது பத்து பாசுரம் பெரியாழ்வார பாசுரம் வேணுகீதத்துக்கு வேணுகீதம் ஒரு அத்தியாயம் பாகவதத்தில் இங்கே பெரியாழ்வார் பாசுரம் பத்து பாசுரம் இருக்குது அதுதான் இந்த பாசுரம் இருக்குது பத்து பாசுரத்துலேருந்து இது ஒரு பாசுரம் அதில் இந்த வேணுகோபாலனுடைய திருமுகத்தை இந்த முதல் ரெண்டு வரி சொல்லிவிடுத்து சிறு விரல்கள் தடவி பரிமாற குழல் ஊதுறதே ரொம்ப சிரமம் அவ்வளோ ஈஸியாக வாசிக்க முடியாது அந்த ஓட்டைகளில் எந்த ஓட்டையை அடைக்கணுமோ அந்த ஓட்டையை அடைக்கணும் எவ்வளவு அடைக்கணுமோ அவ்வளவு அடைக்கணும் எவ்வளவு காத்து விடணுமோ அவ்வளவு காத்து விடணும் ஓட்டையை மாற்றி அடைச்சிவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ராகம் மாறி போயிடும் ஓட்டையை முழுசாக விட்டோம் அப்படின்னு சொன்னாலும் காத்து தான் வரும் ஒரே தெரியா காத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலும் காத்து தான் வரும் அப்போது பார்த்து 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 வாசிக்கணும் அதனால தானே இந்த வீணா வேணு மிருதங்கம் அப்படிங்கிற இந்த மூணு வாத்தியம் ரொம்ப பிராச்சீனமான வாத்தியம் இந்த மூணு வாத்தியம் மட்டிலும் வீணே புல்லாங்குழல் மிருதங்கம் இந்த மூணு வாத்தியம் மட்டிலும் ரொம்ப பிரா அதிப்பிராச்சீனமான வாத்தியம் ரொம்ப பழமையான வாத்தியம் எந்த அளவுக்கு பழமையான வாத்தியம் அப்படின்னு கேட்டாக்க வேத காலத்திலேயே இருந்திருக்கு வேத காலத்துலேருந்தே அதனால வேத மந்திரத்தில் இந்த மூணு வாத்தியத்தை பற்றி வருது வீணா வேணு மிருதங்கம் இந்த மூனையும் பற்றி வேதத்தில் வருது வீணா பணவலாசிதம் அப்படின்லாம் வருது சாட்சாத் கண்ணபிரான் வேணுகானம் பண்ணுறான் அப்படின்னு வருது சரஸ்வதி தேவி வீணா கானம் பண்ணுறா அப்படின்னு வருது தேவேந்திரன் மிருதங்கம் வாசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தேவதைகள்லாம் வாசிக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியம் அவ்வளவு பிராச்சீனமான வாத்தியம் இந்த குழலை வாசிக்கும் பொழுது அனாயாசமாக வாசி பிரயாசப்பட்டு வாசிக்கலை ரொம்ப அனாயாசமாக வாசிக்கிறாடா அது அனாயாசமாக வாசிக்கிறான் அப்படிங்கிறத தான் ஆழ்வார் இந்த வாக்கியத்தில் சொல்கிறார் சிறுவிரல்கள் தடவி பரிமாற சின்ன சின்ன விரல் பத்து வயசு குழந்த கண்ணன் தானே ஆகையினால சிறு விரல்கள் அப்படிங்கிற வாக்கியத்தால் சொல்கிறார் சிறு விரல்கள் தடவி பரிமாற அந்த குழலுடைய ஓட்டையே தடவினான் இப்படி தடவினதுமே எந்த ராகத்தை வாசிக்கணும்னு பகவான் சங்கல்பிக்கிறானோ அந்த ராக தேவதைகள்லாம் நாய்ந்தேன் அப்படின்னு வருதான் காத்துண்டு நிற்கிறதான் கல்யாணி காம்போஜி அந்தந்த ராக தேவதைகள்லாம் தன்னை கூப்பிட மாட்டாரா தன்னை கூப்பிட மாட்டாரா அப்படின்னு காத்து நிற்கிறத பகவான் வேணுகானம் பண்ணும் பொழுது அந்தந்த ராக தேவதையை கூப்பிட கூப்பிட எல்லாம் ஓடி ஓடி வருது செங்கோடைப்பளிப்பேகே கொஞ்சம் வாய் கொப்பளிச்சிருக்கு கொஞ்சம் மேல் தூக்கி இருக்கு கோவிந்தன் குழல் கொடுவோதின போது கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி காட்டகில்லவே அந்த பசுமாடெல்லாம் எப்படி வேணுகானம் பண்ணும் பொழுது பகவானிடத்துல மோகிச்சு போச்சு அப்படிங்கிறத இந்த வரியில் சொல்கிற பாகவதோகம்தான் பாகவதத்தில் வேணுகீதத்தில் உள்ள ஸ்லோகத்தை அப்படியே தமிழாக்கி தரார் கிருஷ்ணமுக கோவிந்த பசும் புல்வெளியை பார்த்தாக்க அந்த மாடு எவ்வளவு ஆசையா மேயும் அங்கேந்து போய் ஆசையா மேயனம் அப்படிங்கிறதுக்காக அந்த புல்வெளியில போய் வாய வச்சிருக்கு மேயனம்னு அப்படி மேயக்கூடிய அந்த மாடு மேஞ்சுண்டே மந்தாரமோலே மதனாபிராமம் அப்படின்னு நிற்கக்கூடிய வேணு கோபாலனை பார்த்தது இந்த கோபாலனை பார்த்ததுமே அது மெய்கிய மறந்துடுத்து கண்ணனை பாத்திரண்டே நிற்கிறது வாயில கவ்வியிற்கு அந்த புல்ல விழுங்கணுங்கிற பிரஜை இல்லை அப்படியே கோபாலனை பாத்திரண்டே நிற்கிறது உத்தபித கர்ண புட்டை பிபந்தியா உத்தபித கர்ண புட்டைஹி அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு இல்லையா அது அப்படியே தமிழாக்கி தரார் ஆழ்வார் செவியாட்ட இல்லவேகே செவிய ஆட்டலை அது காதை ஆட்டலை அப்படிங்கிறார் பொதுவாக மிருகங்கள்லாம் ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க காதை வெறச்சிக்கும் காதை விரச்சுண்டு கேட்கும் அது கேட்கல அப்படின்னு சொன்னாக்க காதை தொங்க போட்டுக்கும் கேட்கறதுன்னா காதை விரைச்சிக்கும் விரச்சுண்டு கேட்கும் மனுஷியாளுக்கு தான் எப்போவுமே காது வெறச்சுட்டே இருக்கும் காதை தொங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று கிடையாது இல்லையா நமக்கெல்லாம் எப்போவுமே விதைச்சுட்டே இருக்கும் அதனால் நமக்கு தான் அது கேட்குறாளா கேட்கலையா இவன் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இல்லை கண்டுபிடிக்கலாம் மனுஷியால்கிட்ட கண்டுபிடிக்கலாம் மிருகங்கள்கிட்ட வந்து காது வெரைச்சின் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆ கேட்கறது தொங்க போட்டிருந்தது இருந்ததுன்னா கேட்கலை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் வந்து இது வெறச்சண்டே இருந்ததுன்னா கேட்கறாளா கேட்கலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹாஸ்யம் சொன்னோன்னா ஆ கேட்குறா அந்த முகபாவத்திலே இந்த முகத்துல எக்ஸ்பிரஷன் தெரியிறது இல்லையா மனுஷியாழ்கிட்ட அழுதான்னா கேட்குற எதை சொன்னாலுமே எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க தான் உட்காண்டிருக்கா ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படியே தலை தலைகளையும் ஆட்டலை ஒன்றுமே பண்ணலை அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் கேட்டாலா கேட்கலையா என்ன பண்ணுறா ஏன் அப்படியே உட்காண்டிருக்கா அப்படின்னு தோணும் அதனால எங்கேயாவது அது மாதிரி கதையை சொல்கிற இடத்துக்கு போயிட்டு மாற்றினட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு அவளை பார்க்காம எங்கே யார் கேட்குறாளோ அவளை பார்த்துட்டே அப்படியே சொல்லிடுவோம் அப்புறம் கதை சொல்லி முடிச்ச உடனே அப்படி ஒருத்தர் உட்காண்டிருந்தாரே அவர் அங்கேயிருந்து கிட்டக்க வந்தார்னா அடாடா இவர் வராரே கிட்டக்க என்னவோ ஏதோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் அவர் அங்கே வந்து நீங்க ராமாயணம் சூப்பர் பாதுகாப்பா விஷயம் இப்படி இருந்தது சூப்பர் சரியா ஓஹோ இருக்கு ரெண்டு மணி அப்படியே தலையை ஆட்டாத போதே தெரிஞ்சுது அப்படியே சம்திங் கோஸ் அப்படின்னு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் முகபாவத்தை வச்சு கண்டுபிடிச்சு விடலாம் ஆனால் மிருகங்கள்ட அப்படின்னு சொன்னா காதை வெறச்சிக்கும் இது வந்து காதை வெரைச்சுண்டு இப்படி கேட்கறது காதை விரைச்சுண்டு அதை காதை ஆட்டாம அப்படி கேட்டுது அப்படின்னார் அந்த மாட்டுக்கெல்லாம் காதில் ஒரு வியாதி வரும் அப்படி ஒரு காதில் வியாதி வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு கொசு ஒன்று அந்த மாட்டினுடைய காதில் உக்காந்துட்டு முக்கியம் இந்த மாட்டினுடைய காதலை அந்த கொசு மொக்கிறது மொச்சும் கூட அது அந்த காதை ஆட்டலை அந்த கொசுக்கு உண்ணின்னு பேர் தமிழில் அந்த உன்னி மொச்சுது அப்பொழுது கூட அந்த காதை ஆட்டலை அப்படின்னார் இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா அதுக்கு மேலே ஒரு பாவம் சொல்லுவார் அந்த மாட்டினுடைய காதல ஒரு கொசு உக்காண்டிருக்கே அந்த கொசுவும் வேணுகாணத்தை கேட்டது அது வேணுகாணத்தை கேட்டதும் அதுக்கு மிக்கிறது மறந்து போய் அதுவும் வேணுகானத்தில் மோகிச்சு பெடுத்து அப்படின்னு ஒரு பாவம் சொல்லுவார் செய்வி காட்டகில்லவே அப்போ இந்த மாடல்லாம் மேயலை மேயலே அப்படிங்கிறத விட மேய விடலை யாருன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணன் வேணுகாணம் பண்ணி வேணுகாணம் பண்ணி எதையும் மேய விடலை எல்லாம் தான் கிருஷ்ணலீல எதுவுமே தத்வார்த்தம் தானே இதில் என்ன தத்வார்த்தத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா பசும் புல்வெளியில் போய் மாடு ஆசையா மேயறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக விஷயம் உலக விஷயத்துல மாடுங்கிறது எதுன்னா ஜீவன் அந்த ஜீவன் உலக விஷயத்தை பார்த்தாக்க அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு போய் சம்சாரத்திலேயே உழலனம் அப்படின்னு போய் 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 சம்சாரத்தில் உழலுவான் அப்படி சம்சாரத்தில் தப்பல் கிடைச்சா கூட சுகம் துக்கம் மானம் அவமானம் லாப நஷ்டம் ஜெயாபஜயம் அப்படின்னு திண்டாடி கஷ்டப்பட்டா கூட சம்சாரத்தை விடமாட்டேன் அப்படின்னு போய் உழலுவான் அப்படி சம்சாரத்தில் உழலக்கூடிய அந்த ஜீவன் எப்பொழுதாவது என்றைக்காவது கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு கண்ணன் பக்கம் அப்படி திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க உடனே சம்சாரத்தை அனுபவிக்கிறத விட்டுடுவான் உலகத்தில் இருக்கிறதே ரெண்டு தானே ஒன்று கிருஷ்ணன் ஒன்று உலக விஷயம் உலக விஷயம் வேணுமா கிருஷ்ணன் வேணுமா அதில் இவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறான் கிருஷ்ணன் அனுபவிக்கணும்னா அனுபவிக்கலாம் உலக விஷயத்திலேயே உழலனம்னா உழலலாம் அது ஓ இஷ்டம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறான் அப்படி கிருஷ்ணனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்கே உலக விஷயம் விட்டு போயிடுறது அப்படிங்கிறது தான் அந்த மாட்டினுடைய நிலை அந்த மாடு கண்ணனை பார்த்து இப்படி அனுபவிக்க ஆரம்பித்தது அப்படி அனுபவிக்க ஆரம்பித்ததுமே அந்த பசும் புல்வெளியில் மேயிறத விட்டுடுத்து அப்படிங்கிறது தத்துவார்த்தம் அப்போ அந்த மாடு மேயலை இப்போ நீங்கள் சொல்கிற கதை தானே கண்ணன் மாட்டை மேய்ச்சிண்டு போனான் அந்த மாடு மேலே மாடு மேயலே அப்படின்னு சொன்னாக்க இந்த கிருஷ்ணம் மேய்க்கிற மாடெல்லாம் எல்லாம் இழைச்சி போய் எல்லாம் ஒல்லியாக ஒல்லி குச்சியாக அப்படி இருக்கா அப்படின்னா புஷ்டி துஷ்டியாக இருக்கான் பொதுவாகவே பிருந்தாவனத்து மாடெல்லாம் இப்போ கூட பிருந்தாவனத்து மாடெல்லாம் எட்டு வயரம் நல்லா புஷ்டி புஷ்டியானா இருக்குது இது என்னம்மா புஷ்டியாக இருக்குது அப்படின்னா அந்த மாடு மேய்ஞ்சுதே எதிர்க்க தெரிகிற பசும் புல்வெளியில் மேயலை கிருஷ்ணனிடத்தில் மேய்ஞ்சது வேணுகானத்தில் பகவான் வேணுகானம் பண்ணுறானே அந்த வேணுகானத்தை அனுபவித்தது வேணுகானத்தை மேய்ஞ்சது மாடு முதல்ல மேயும் மாடு மேய்ஞ்ச பிறகு அப்புறம் அது யமுனையில் போய் தண்ணீர் குடிக்கும் இது வேணுகாணத்தைனா மேஞ்சிருக்கு அப்புறம் எங்கே போய் தண்ணீர் குடித்தது அப்படின்னா கண்ணபிரான் ஒரு திருவடியை கீழே வச்சு ஒரு திருவடியை மாற்றி வச்சிருக்கும் பொழுது கண்ணன் பின்னாடியா வந்து கண்ணனுடைய திருவடியை நக்கித்தான் கண்ணனுடைய திருவடியை நக்கித்து அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணனுடைய திருவடியிலேருந்து தானே கங்கை வந்திருக்கு அதனால கண்ணனுடைய திருவடியே தீர்த்த பாதனார் இருக்கிறதுனால கிருஷ்ணனுடைய பாத தீர்த்தத்தை குடிச்சுது முதல்ல மாடு மேயும் அப்புறம் தண்ணீர் குடிக்கும் அப்புறம் மாட்டுக்கெல்லாம் அரிச்சுது அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் அரிச்சதுன்னா கை இருக்குது இப்படி சொரிஞ்சுப்போம் மாட்டுக்கெல்லாம் கைன்னு ஒன்று கிடையாது இல்லையா ஆகையினால் கிராமங்களில் கொட்டில் சுரிகல்லு அப்படின்னு ஒரு கல் நெற்றிருப்பா அந்த சுரிகல்ல கொண்டு போய் மாடு உடம்பை தேய்ச்சிக்கும் நல்லா தேய்ச்சிக்கும் அதுக்கு ரொம்ப எதமாக இருக்கும் அது மாதிரி இந்த மாடு வேணுகானத்தை மேய்ஞ்சி விட்டு கிருஷ்ண பாத தீர்த்தத்தை விட்டு இது எங்கே போய் இது உடம்ப தேய்ச்சின்டுது அப்படின்னா கிருஷ்ணன் வேணுகாணம் பண்ணிட்டு நிற்கும் பொழுது கிருஷ்ணனுடைய பின்னாடியாக வந்து கிருஷ்ணனுடைய முதுகுல போட்டு உடம்ப நன்னாக தேய்ச்சின்டுதான் அந்த சொரிகல்லு கிருஷ்ணன் இவ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கா என்ன வித்தியாசம் அப்படின்னா சொரிகளில் போட்டு உடம்பை தேய்ச்சிண்டுதுன்னா மாட்டுக்கு எதமாக இருக்கும் கிருஷ்ணனுடைய முதுகுல போட்டு உடம்ப தேய்ச்சின்றதுன்னா கிருஷ்ணனுக்கு எதமா இருக்கான் அதனால கிருஷ்ணன் நான் திருமேனியை காட்டின்னு நிற்கிறானா இது மாட்டனுடைய பக்தி கோவிந்த மாத்யா இப்போ கண்ணுக்குட்டியினுடைய பக்தியை சொல்றார் வச்சாகா அப்படின்னு சொல்லாம சாபாஹா சாபாக இளம் கன்று அந்த கண்ணுகுட்டி மாட்டனுடைய மடியில வாய வச்சு ஆசையாக இஷ்டத்துக்கு ஊட்டுறது அப்படி ஊட்டும் பொழுது ஊட்டின்ண்டே கண்ணபிரான பார்த்தது அப்படி கண்ணபிரானை பார்த்ததும் அது ஊற்றுறத நிறுத்தி பிடுத்து கண்ணனை பார்த்துட்டே நிற்கிறது பேந்த பேந்த அந்த கண்ணுகுட்டி ஊட்டலை கண்ணுகுட்டி ஊட்டாத போனாலும் மாட்டனுடைய மடி கணத்திற்கு அப்படியே மாட்டனுடைய மடி கனத்திருக்கிறதுனால மாட்டுனுடைய மடியிலேருந்து பால் தானே சுரக்கிறது அதுதான் ஸ்நுதஸ்தன பயா அப்படிங்கிறார் அப்படி பால் சுரந்து கண்ணுகுட்டியினுடைய வாயில் வந்து விழறது வாயிலை விழுந்த பாலை விழுங்கணுங்கிற பிரஜை இல்லாமல் கடவாய் வழியாக அந்த பால் இத்து விழ கோபாலனையே பார்த்துண்டு இந்த கண்ணுக்குட்டி நிற்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்குட்டியினுடைய பக்தி ஸ்னுதஸ்தனபய கவலாஸ்மது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் மாட்டனுடைய பக்தி கன்றனுடைய பக்தி இது எல்லாத்தையும் வர்ணித்தார்